ब्रेन ट्यूमर इन कुछ ना नम कूड़ा अंजलि अजय அவைய மேல பரிதாப படுவா என்ன மீட் பண்றதுக்கு ஒத்துக்குவா நாட் பேட் யா பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உனக்கு என்ன வியாதின் கேட்டா நான் என்னையா சொல்றது யூ ஆர் ரைட் எனக்கு என்ன வியாதின் சொல்லலாம் நான் சொல்றேன் உனக்கு கேன்சர் நிறைய படல வந்துருச்சு ஓகே உனக்கு லுகேமியா அது என்ன வந்தியா போனியா மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் வர வியாதியா இருக்கணும் தலையில இருந்து கால் வரைக்குமா எஸ் எனக்கு Brain tumor. Yeah, that's very good. Right. Very good. Yes. Good. Okay, brain tumor. Good. Next, நீ எப்ப சாக போற? 1 year. It's too long, yeah. 8 மாசம்? Lucky number இல்ல. 6 மாசம்? இல்ல இல்ல, 3 மாசம். Make it 3 months. 3 மாசம்? இது ரொம்ப கம்மி அஞ்சலி. தீபா, டைம் கம்மியா இருந்தா தான் சோகம் அதிகமா இருக்கும். Okay, okay, okay. 5 மாசம்னே முடி பண்ணிக்கலாம். That's okay. 5 months. All right. Plan number 1. பிரியா தான் அஜய் கிட்ட போய் எனக்கு பிரைன் டியூமர்னு சொல்லணும் ஓகே இந்த பிளான் வர்க் ஆகுமா ஆஃப் கோர்ஸ் பெட் கட்டலாமா 50 ரூபீஸ் அஞ்சலி இது டூ மச் அஞ்சலி இதெல்லாம் சரியில்ல ஹே இதுக்கு அலறீங்க 50 ரூபாய் என்ன பெரிய விஷயமா இந்த பெட்டுக்காக நான் என் லைஃப் ஏ ரிஸ்க் பண்ணிட்டு இருக்கேன் இட்ஸ் a question of life and death dear ஓகே வாங்க எல்லாரும் நம்ம சீட்டுக்கு போலாம் ஏய் கொஞ்சம் நில்லு அது சரி ஒன்னு சொல்லவே இல்லையே என்ன பிரைன் டியூமர் எங்க வரும் அம்மா என்னமா புதுசா பம்பரத்தை தரையில விட்டுட்டு இருக்கா வேற எங்கடா வேணும் சின்ன கவுண்டர் படம் பார்க்கல ஏய் அஜய் ட்ரை பண்றா வாடா நோ தேங்க்ஸ் வாடா சின்ன ஒரு அடங்க வாடா ஓகே 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 பை ஆல் தி பெஸ்ட் ஓ அங்க குறிய பர நல்லா இருக்கல ஏய் பம்பரத்தை ஆணியா பிரியா
ஏ பிரியா எஸ் ஏ அழற எஸ் யா கம் ஆன் பிரியா பிரியா நோ பிரியா என்னாச்சு ஒண்ணுல்ல ஒண்ணுல்லனா ஏன் அழற ப்ளீஸ் சொல்ல என்னால முடிஞ்ச உதவியே செய்ற எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது நீ என்ன அந்த ஆண்டவனால கூட எனக்கு உதவி செய்ய முடியாது சரி ஆண்டவன் மேலே நம்பிக்கை அப்படி அப்புறம் ஏன் ஆண்டவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அஞ்சலியோட வாழ்க்கையில இப்படி விளையாடணும் இந்த சின்ன வயசுல அஞ்சலிக்கு ஏன் இவ்வளவு பெரிய வியாதிய கொடுக்கணும் அஞ்சலி எப்ப பார்த்தாலும் கிண்டலும் கேலியுமா இருப்பல அந்த அஞ்சலியா ஆமா என்ன வியாதி அவளுக்கு பிரெயின் டியூமர் அஞ்சலிக்கு பிரெயின் டியூமரா ப்ளீஸ் நான் சொன்னே அஞ்சலி கிட்ட சொல்லிடாத தெரிஞ்சா கொன்னுடுவா அஞ்சலிக்கு இது தெரியுமா அவதான் என்கிட்ட சொன்னா அவ சொன்னதுல இருந்து என் தூக்கம் போச்சு எல்லாமே போச்சு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய துக்கத்தை வெச்சிட்டு எப்படி அவளால இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது அது அவளோட கரெக்டர் அவ எப்பவுமே மனசுல உள்ள வேதனைய யார்கிட்டயும் காமிச்சிக்க மாட்டா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா துக்கத்தை நாம வெச்சிட்டு சந்தோஷத்தை மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு அவளுக்கு ஒரே ஒரு ஆசைதான் ஆனா ரோஜனா என்ன உன்கிட்ட சொல்ல முடியாது பிரியா சொல்லு என்னால முடிஞ்சத கண்டிப்பா செய்றேன் நிஜமா நிஜமாடா நான் உன்கிட்ட கேட்டேன்னு அவகிட்ட சொல்ல மாட்டியே என்னன்னு சொல்லு அவ உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறா ஒரே ஒரு தடவை only 5 minutes சொல்ல போனா அவ உன்னை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா பிரியா நீ அஞ்சலி கிட்ட போய் சொல்லு எப்போ எங்க எந்த சந்தர்ப்பத்துல அவளை பார்த்து பேச நான் தயாரா இருக்கேன்னு தேங்க்ஸ் அஜய் தேங்க்ஸ் நான் போலாமா நான் போறேன் அஜய் அப்பா எப்போ வந்தீங்க இப்போதான் என்ன ஒரு மாதிரியா இருக்கேன் ஆர் யூ ஆல் ரைட் ஐம் ஆல் ரைட் பா சும்மா யோசனை பண்ணிட்டு இருந்தேன் எதை பத்தி இந்த அழகான பூக்களை பாத்தீங்களா பா தே ஆர் பியூட்டிஃபுல் காலையில பூத்த எல்லாருக்கும் வாசத்தை கொடுக்குற அந்த அழகான பூக்கள் சாயங்காலம் வாடி போனாலும் அந்த ஒரு நாள் வாழ்க்கையில தன் கடமை ஒழுங்கா செஞ்சுட்டு போதுப்பா என்னாச்சு இன்னைக்கு உனக்கு என்னாச்சு ஒண்ணு இல்லப்பா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன சந்தோஷமா வாடுறது எப்படின்னு இன்னைக்கு தான் நான் கத்துக்கிட்டேன் I've learned how to be positive in life பா நீ இப்படி பேசுறது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரெயின் டியூமர் பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு இருக்க தெரியுமா நோயாளி எப்படி இருப்பாங்க நோயாளி மாதிரி தான் இருப்பாங்க சரி சீக்கிரம் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடி ஃபைனல் டச் இருக்குல்ல இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த லிப்ஸ்டிக் போடு ரொம்ப அழகான ஷேட் ஏய் கண்ணுக்கு மை போடு ஸ்டாப் ஸ்டாப் ஃபைனல் டச் தானே லிப்ஸ்டிக் பேஷண்ட் இப்படி தான் இருக்கணும் நீர் வேற
Hi. Hello. Hi. Nainge ukkar. I'm sorry. Ukkar. Thank you. Beautiful place, no? Hello. Huh? Yeah, nice place. நீ எப்படி இருக்க? Oh, I'm fine. Especially today. உன் ஹெல்த் எப்படி இருக்கு? ஏன் ஹெல்த் கேனா? அஞ்சலி, don't worry. எனக்கு எல்லாமே தெரியும். என் ஹெல்த் பத்தி யார் உன்கிட்ட சொன்னது? எனக்கு தெரியும். அந்த பிரியா தானே சொன்னா? ஏனா அவளுக்கு மட்டும் தான் தெரியும். I'm sorry. அஞ்சலி, அஞ்சலி உட்கார் ப்ளீஸ். நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன? மனசுல இவ்வளவு பெரிய சோகத்தை வச்சுக்கிட்டு உன்னால எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது? எனக்கு தெரியல. நான் எப்பவும் போல எப்படி சொல்றதுன்னு தெரியல. Maybe I'm just like that. உனக்கு அதிக நாள் வாழணும்னு ஆசை இல்ல? இருக்கு. That's natural. உனக்கு ஆண்டவன் மேல கோவம் வரல? வருது. என்ன பண்ண முடியும்? விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நிஜத்தை எவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய விஷயம்ல பேசுற? இருக்க போற நாள் கம்மி தானே. என் நிலைமைய நினைச்சு தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்து என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் ஏன் வேதனை படுத்தணும்? எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், இதான் ஆசை. You're great. சில நேரத்துல வேற வழியே இல்லை. ஏதாவது மியூசிக் காம்படிஷன்? ஆமாப்பா, காம்படிஷன் தான். எப்போ? 5-6 மாசத்துல. அதுக்கு இப்போதுல இருந்து பிராக்டிஸ் பண்றியா? ஆமாப்பா. இந்த போட்டியில என்ன ஒரு வித்தியாசம்னா, என்னோட சேர்ந்து ஒரு பொண்ணு இந்த போட்டியில கலந்துக்க போறா. இந்த தடவை நடக்கிற போட்டியில நான் கம்போஸ் பண்ண பாட்டை பாடாம அவள் இருந்த பாட்டை நான் பாட போறேன். ஏன்? இதுவரை என் பாட்டில் சோகம், விரக்தி, தனிமை இது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அவள் பாட்டில் இனிமை, சந்தோஷம் எல்லாமே இருக்கு. அதனால்தான் அவள் எழுதின பாட்டை நான் பாட போகிறேன். இந்த போட்டியில் நான் ஜெயிக்க போகிறேனா இல்லை தோக்க போகிறேன்னா அந்த ஜட்ஜ் கையில் தான் இருக்கு. என்ன அஜய், ஜட்ஜின்னு சொல்லி மேலே கை காமிக்கிறேன்? நான் ஆண்டவனை சொல்கிறேம்மா. ஆண்டவனு சொல்கிறியா? ஆமாம்மா. எந்த பொண்ணோட எனக்கு போட்டியோ அந்த பொண்ணுக்கும் ஆண்டவன் எனக்கு மாதிரியே வியாதியை கொடுத்துருக்கான். எங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரே படத்தில் தான் போயிட்டுருக்கு. ரெண்டு பேருக்குமே ஒரே போர்க்களம் தான். ஆனால் அதை நான் ஃபேஸ் பண்ணுற விதம் வேற, அவள் போராடுற விதமே வேற. யார் அந்த பொண்ணு? அவள் பேர் அஞ்சலி. நல்ல பொண்ணு. அட, ஸ்ருதி சேர்ந்துருச்ச. பர்ஃபெக்ட் டியூனிங்மா. இது வரைக்கும் அவளுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அவ எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஷி இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிற நினைப்பே அவளுக்கு இல்லை. அவ என்ன மாதிரி இல்லப்பா, நானும் சோகமா இருந்துகிட்டு எல்லாரையும் வருத்தப்பட வச்சுக்கிட்டு, ஆனா இப்போ எனக்கும் அவளை மாதிரியே வாழணுங்கிற ஆசை வந்திருக்கு. புதுசா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அஜய், ஒரே நாள்ல நீ இப்படி மாறிட்டிய. ஆமாப்பா, நான் மாற போறேன். அவளை மாதிரியே நான் சந்தோஷமா தைரியமா இருக்க போறேன். அவ காட்டின பாதையிலேயே நடக்க போறேன். இந்த புடி 50 ரூபாய் வேஸ்ட். ஐயோ,
அஞ்சலி நல்ல பொண்ணு. She is full of life. நம்ம அஜய் சொன்ன மாதிரி அந்த அஞ்சலி பொண்ணு கிரேட் தான். அவன் மனசையே மாத்திட்டா. அவன் அவுட்லுக்லயும் பெரிய மாறுதல் தெரியுது. என்ன யோசிக்கிறேன்? ஒண்ணும் இல்ல, நம்ம அஜய் பத்தி தான். சொல்ல. அஜய் அஞ்சலி மனசார காதலிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு விதி இருந்தா அது நடந்தே தீரும். இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னு புரியவே ஆரம்பிச்சிருக்கோம். இல்ல, எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஒன்னு சேர்த்து வைக்கணும்னு தோணுது. வாழ போற கொஞ்ச நாளாவது விட்டு போன எல்லா சந்தோஷத்தையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கட்டுமே. என்ன சொல்றீங்க?
उड़ाद கொஞ்ச கூட தயங்காம கால புடிச்சு விடுறான் இப்படிங்களா ஆமா மோக்கில கிடக்குற சொன்னதானே என்ஜாய் பண்ணியா ஸ்டாப் இட் இதெல்லாம் சிரிக்கிறதுக்காக சொல்லல கொஞ்சம் சீரியஸா இருங்க ப்ளீஸ் இது சீரியஸாத்துக்கு என்ன இருக்கு நிறைய இருக்கு இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பத்தி கவலைப்படுற ஒரு நல்ல மனுஷனே இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துறது அப்படி நான் இனிமே அஜய் பாக்கறது பேசுறது எல்லாத்தையும் விட்டுரு சாரி அது முடியாது ये अजय पक्का मुन्ना இருக்க முடியாதா because i love him very much yaar are you joking no i'm not adunalada adutha thadava avana paakrappo na sonnadella poiyenu sollida poren un kaadliyum seetha penna na enna da pandrudu enakku theriyadhu pa ana ajay kitta poi pesuradhukku munnadi oru tharavaki rendu tharava nalla yosichukko நான் ஒரு தடவைக்கு நடந்துது நல்லா யோசிச்சிட்டேன். எதை பத்தி யோசிச்ச? நான் நினைக்கிற காரியம் மட்டும் நடந்துச்சுனா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருங்க. முதல்ல உக்கார். விஷயத்தை சொல்ல. முதல்ல அஞ்சலியோட வீட்டுக்கு போறீங்க. அவங்க அப்பா அம்மா மீட் பண்றீங்க. அஜயோட அப்பாவால ஒரு டாக்டரா போய் அந்த பொண்ண பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கறீங்க. என்ன டீடைல்ஸ்? அந்த பொண்ணோட வியாதி எந்த நிலமையில இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனால ஒரு குழந்தையை பெத்து தர முடியுமா? அதங்க ஒரு டாக்டரா ஊத் போய் அவளுக்கு உதவி பண்ற மாதிரி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிக்கலாம் இல்லையான்னு சொன்னேன் இதனால என்ன நடக்கும் நினைக்கிறேன் என்ன என்ன நல்லபடியா நடக்குங்க கடவுள் பிடியத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சிட்டோம்னா ஒருத்தர் ஒருத்தர் துணையா இருப்பாங்க இல்லையா நாமளா முடிவு பண்ணா இப்படி இத பத்தி அஜி கிட்ட பேச வேணாமா பேசணுங்க கண்டிப்பா பேசணும் ஆனா அதுக்கு முன்னால அஞ்சலிய பத்தின எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும் தான சொல்றேன் இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் அஜயோட கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்கற நிலைமையில கூட நாம இல்ல ஆனா இப்போ நடக்குங்க கண்டிப்பா நடக்கும் நீங்க போய் அஞ்சலியோட அப்பா அம்மா பார்த்து பேசிட்டு வாங்க எல்லாம் நடக்கும் என்ன சொல்றீங்க உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதா அஸ் எ டாக்டர் உங்களுக்கு உடலாம் தான் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கேட்டேன் இது நல்லா இருக்கே என் பொண்ணோட ஹெல்த் பத்தி எனக்கு தெரியாதா என்ன விஷயம் தெரிஞ்சதா நான் இங்க வந்தேன் என்ன விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கீங்க
எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இவர் அஞ்சலியோட ஃாதர். ஹலோ. ஹலோ. ஐ அம் டாக்டர் சந்திரசேகர். ஐ சீ. ப்ளீஸ் பீ சீட்டட். டாக்டர், நீங்க வாட் பிரிங்ஸ் யூ ஹியர்? அவர் சொல்ல போற விஷயத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தலையே சுத்தும். இங்க பாருங்க டாக்டர், அஞ்சலி என் பொண்ணு. அவளோட ஹெல்த்த பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஹெல்தி. இங்க என்ன நடக்குதுன்னு யாரா எதை சொன்னா பரவாயில்ல. வேற என்ன? உங்க பொண்ணு காலேஜ்ல ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பா, இல்லனா கட் அடிச்சிட்டு அட்டெண்டன்ஸ் வாங்குறதுக்காக எனக்கு உடம்பு சரியில்லை, நான் செத்து போயிடுவேன், எனக்கு பிரெயின் டியூமர் அப்படி இப்படின்னு ஏதாவது போய் சொல்லி ஏமாத்திருப்பா. என்னது அஞ்சலி அவளுக்கு பிரெயின் டியூமர் போய் சொன்னாளா? உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் பல தடவை சொல்லிருக்கேன், நீங்களும் உங்க பொண்ணும் பிராக்டிகல் ஜோக்ஸும், தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட இப்படி விளையாட்டு தரமா டிராமா பண்ணி வம்புல மாட்டிக்க போறீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? பாவம் டாக்டர், அஞ்சலி சொன்னதை உண்மைன்னு நம்பி நமக்கு உதவி செய்யலான்னு நம்ம வீடு தேடி வந்திருக்காரு. இவர்கிட்ட நான் என்ன சொல்றது? Can I have a glass of water, please? A joke? Huh? Joke? இவ்வளவு பெரிய விஷயத்த எப்படி ஜோக்கா செஞ்சாங்க எனக்கு புரியல. எதுக்கு செஞ்சா? ஏன் செஞ்சா? பாத்திரப்படாத ராஜு, அவன் சின்ன பண்ண ஏதோ விளையாட்டு தர்மா செஞ்சுட்டான். என் பொண்ணோட வாழ்க்கை அவருக்கு விளையாட போச்சா? அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காவ? ராஜி, நம்ம அஜியோட உண்மையான நிலைமை தெரியாம அவ அப்படி செஞ்சிட்டா. தெரிஞ்சிருந்தா அவ அப்படி செஞ்சிருக்க மாட்டா. நான் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை பார்த்து பேசுறதுனால சொல்றேன். என்ன நீங்க திரும்ப திரும்ப அவங்க பக்கமே பேசிட்டு? நான் அவங்க பக்கம் பேசல. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஓஹோ, நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இப்படிதான் செய்வாளா? என் பையன் மனச கெடுத்துட்டு அவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவன் வாழ்க்கையோட கேவலமா விளையாடி இருக்காவ. நீங்க மட்டும் பாருங்க, அவளுக்கு ஒரு பாடம் போகட்டாம நான் விட மாட்டேன். ராஜி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். எப்படிங்க எப்படி என்னால முடியும்? இன்னும் அஞ்சு ஆறு மாசத்துல எப்பள்ள செத்து போயிடுவானு நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். அவனோட வாழ்க்கை அவளுக்கு ஜோக்குங்கிறீங்களே. ராஜி, ப்ளீஸ் ஃபார் ஹெவன் செக், அஞ்சலி பத்தி மறந்துடு, நம்ம புள்ளைய பத்தி யோசிப்போம். என்ன சொல்லு வழி கிடைக்காதா? நான் தான் அஞ்சலி. ஐ எம் மிஸ்ஸஸ் சந்திரசேகர், அஜயோட அம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அஞ்சலி, பாய். போறோம்
நீங்க எப்பவுமே இப்படி ஃபாஸ்டா தான் வண்டி ஓட்டுவீங்களா? பியூட்டிஃபுல் பிளேஸ் நோ? ஆனா ரொம்ப ஆபத்தான இடம். அஜய் உன்னை பத்தின எல்லா விவரமும் என்கிட்ட சொல்லிருக்கா. அவனுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே ஸ்வீட், நீ அவனை விரும்புறியா? ஆமா. நிஜமாவே விரும்புறியா? எஸ் ஆண்டி. இப்ப என்னோட ஹெல்த் எப்படி இருக்கு ஆண்டி? என் ஹெல்த்துக்கு அது வந்து அது ஆண்டி பயமா இருக்கா? உனக்கு பயப்படக்கூட தெரியுமா? எப்படி இருக்கு உடம்பு? அது அது வந்து உன்னை பத்தி உன் ஹெல்த்தை பத்தி அஜய் என்கிட்ட சொல்லியிருக்கா. உனக்கு பிரெயின் டியூமர் தானே? ஆண்டி ப்ளீஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வியாதின்னு அஜய் கிட்ட சொன்னது ஒரு ப்ராக்டிக்கல் ஜோக், அவ்வளவுதான். அஜய் எந்த பொண்ணோடையும் பேசுறதில்ல, பழகுறதில்ல. அதனால தான் அஜயோட பேசணும், அவனோட ஒரு கப் காஃபியாவது குடிக்கணும்னு பந்தயம் கட்டணும். சும்மா சும்மா ஒரு சின்ன ஜோக். அந்த பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன். அஞ்சலி, நீ ஜெயிக்கல, தோத்துட்ட, அசிங்கமா தோத்துட்ட. எந்த வியாதி உனக்கு இருக்குன்னு நீ பொய் சொன்னியோ, என் பையனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அவனுக்கு தான் பிரெயின் டியூமர். அந்த வியாதி அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அஞ்சாறு மாசத்துல அவன் அவன் செத்து போயிடுவான்னு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க, தெரியுமா உனக்கு? இப்பாவது புரிஞ்சுக்க, எவ்வளவு கேட்டுமா அவன் லைஃப்ல விளையாடி இருக்கேன். இனிமே கனவுல கூட யாரு இப்படியா மாத்தாத? இதுக்கு அப்புறமா அவனை லவ் பண்றேன்னு சொல்லி துணிச்சல் இருக்கா உனக்கு? சொல்லு. ஏ அஞ்சலி, சூடா காஃபி குடிச்சிட்டு போயே. அதான் எனக்கும் புரியல. இல்ல அஞ்சலி, நீ ஜெயிக்க, தோத்துட்ட, அசிங்கமா தோத்துட்ட. என்ன வியாதி உனக்கு நீ பொய் சொன்னியோ, என் பையனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அவனுக்கு தான் பிரெயின் டியூமர். அந்த வியாதி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு இருக்கு. உனக்கு ஆண்டவ மேல கோவம் வரல? Thank you.